ஆர் பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள லசால் மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் திரு அருட் சகோதரர் அமலன் அவர்களே, தலைமையாசிரியர் திரு கன்னடி அவர்களே, மேடையில் அமைந்துள்ள அருட் சகோதரர்கள் மற்றும் அருள் சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ஏன்னா ஒரு சின்ன ஒரு வேலை அதை முடிச்சிட்டதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன். அதுக்காக முதல்ல உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கோரிக்கிறேன். இதில் நான் எங்கே போய் இந்த தூத்துக்குடி சப்டிவிஷனுக்கு வந்து 1.5 வருடங்கள் ஆயிடுச்சு. மே ஜூனில் வந்து ஜாயின் பண்ணேன். நிறைய ஸ்கூல்ஸு காலேஜில் நான் போய் பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி நான் போய் பேசுகிறப்பெல்லாம் ஒன்று மாணவர்கள் இருப்பாங்க, அப்படிலாம் மாணவிகள் இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பள்ளியில் மட்டும்தான் மாணவர்களும் இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் என்ன, ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் நான் என்ன சொல்ல போகிறேன், ஏன்னா ஒரு ஸ்கூல் ஆண்டு விழா, என்னை ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. பட் நான் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு போனேன்னா அது சரியாக வராது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த தூத்துக்குடியில் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி பசங்க இருக்கிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்னென்ன அதை கவனிக்க வேண்டியிருக்குது அப்படின்ற ஒரு சில அறிவுரைகள் மட்டும். இது வந்து ஏன்னா நடக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சில இது தெரியாது, ஏன்னா பேரண்ட்ஸ் ஆஸ் ஏ பேரண்ட்ஸ் நம்ம பசங்களை என்ன பண்ணுறோம், காலையிலேயே ஏன்னா இங்கே டே ஸ்காலரும் இருக்காங்க, ப்ளஸ் டூ பாய்ஸ், அதோட ஹாஸ்டலர்ஸ் இருக்காங்க. இந்த பசங்க நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றோம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம். பேரண்ட்ஸுக்கு கேர்ள்ஸ் கூட இருக்கலாம், பசங்க உங்கள் பெண் குழந்தைகள் இருக்கலாம், நீங்கள் அவங்க வேரியஸ் ஸ்கூலில் நான் பக்கத்தில் படிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம காலையில் அனுப்பிச்சி விட்டுட்டு சாயந்தரம் அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பசங்க போய் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா, படித்தாங்களா, அது என்ன லெவலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த தூத்துக்குடியில் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க நிறைய இடத்துல, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தொழிலுக்கு அவங்க போயிடுறாங்க. அதில் வந்து இந்த பெண் குழந்தைங்களும் சரி பசங்களும் சரி இந்த படிக்கிற காலகட்டத்தில் நிறைய சேட்டை பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது பேரண்ட்ஸுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நான் வந்து என் பையனை பற்றி தப்பாக யாரும் சொன்னால் கோவப்படுவோம், நம்ம பிள்ளையை பற்றி தப்பாக சொன்னால் கோவப்படுவோம். ஆனால் இந்த பசங்க அவங்க கல்லூரியில் படிக்கிறப்பையும் சரி, இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பையும் சரி, இப்போ இங்கே 12th படிக்கிற பசங்க இருக்காங்க இந்த லசார்ட் ஸ்கூலில். ஆனால் அந்த பசங்களுக்கு யாருக்குமே லைசன்ஸ் இருக்காது. ஆனால் எத்தனை பசங்க நீங்கள் இப்போ கை தூக்க சொன்னால், நான் ஸ்கூட்டி ஓட்டுறேன், நான் பைக் ஓட்டுறேன், எத்தனை பேர் ஓட்டுறேங்கன்னு கேட்டால் பாதி பேர் கை தூக்குவாங்க. ஏன்னா இவங்க டிவிஷனுக்கு போகிறப்ப நம்ம தான் ஸ்கூட்டி கொடுத்து விட்றோம், நம்ம தான் பைக் கொடுத்து விட்றோம், கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வரானா நம்ம தான் பைக் கொடுத்து விட்றோம். அவங்களுக்கு அதை கொடுக்கலாமா? ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு லைசன்ஸே வந்து கல்லூரி படிப்பு படிக்கிறப்ப செகண்ட் இயருக்கு மேலே தான், அவங்க 18 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த லைசன்ஸ் வாங்கி அதை முறையாக பைக்கு ஓட்டினா தான் அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதமானால் கூட அந்த பசங்களுக்கு வந்து ஏதோ அந்த இன்சூரன்ஸோ அல்ல வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே பைக் ஓட்டுறான். இந்த தூத்துக்குடி டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு டியூஷன் போகிறான் சார், ட்ரிபிள்ஸ் போகிறது. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், காமராஜர் கல்லூரியில் 1st இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை புரோட்டா கடை வச்சுருக்கிறாரு, அடம் பிடிச்சி எனக்கு 200cc பைக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த பையன் வாங்கி, அவங்க அப்பா வேறு வழி இல்லாமல் 200cc பைக்கை அப்போ தான் இவன் கல்லூரிக்கு போவேன் நான் படிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னவனை வாங்கி கொடுத்துட்டாரு, கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்குறாரு. அந்த பையன் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் கூட அந்த பைக் ஆகலை, அவ்வளோ வேகமாக வந்து காலேஜுக்கு போயிட்டு, காலேஜ் மத்தியானத்துக்கு மேலே காலேஜ் கிடையாது, நேராக அந்த பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு முத்தையாபுரம் வழியாக திருச்செந்தூர் ஆத்தூர் வரைக்கும் போகலான்டான்னு சொல்லி 150 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அந்த பையன் போயிருக்கான். ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. திரும்ப வர்றப்ப பார்த்தீங்கன்னா முள்ளக்காடு பக்கமாக ஒரு குட்டியான பைக்கில் போய் இப்போ வண்டியில் மோதி ஆப்போசிட்டில் அந்த பையனோட தலை, வண்டி ஓட்டிகிட்டு போனவனோட தலை, அந்த புரோட்டா மாஸ்டரோட பையன் ஓட்டிகிட்டு வந்தவன்,
தலை தனியாக கிடந்துச்சு, பைக்கு ஒரு பக்கம் கிடந்துச்சு, இந்த பின்னாடி வந்த பையன் ஒரு இடத்துல ரோட்லேயே கிடந்தான். இதை பார்த்து அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் டெய்லி ஆக்சிடென்ட் பார்த்து அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டமும் நாங்கள் பண்ணுறப்ப நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், நீங்கள் ஏன்டா கேட்க மாட்டேன்றீங்க, பேரண்ட்ஸும் கேட்க மாட்டேன்றீங்க, பசங்களும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு சாவும் வந்து ரொம்ப அதிகமாக எங்களை வந்து மன வருத்தத்தை உண்டு பண்ணுது, அதிகாரிகளையும் சரி காவல்துறை நண்பர்களையும் சரி. ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம், நாங்கள் தான் அதை கூப்பிட்டு போகிறோம், எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறோம், எல்லாமே நாங்கள் பார்க்குறப்ப நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், நீங்கள் ஹெல்மெட் போடுங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்டுங்க, ட்ரிபிள்ஸ் போகாதீங்க, செல்ஃபோன் பேசாதீங்க வண்டி ஓட்டுறப்ப அப்படின்னு நாங்கள் நிறைய அறிவுரை சொல்கிறோம். நாங்கள் கேஸ் கூட நாங்கள் உங்கள் மேலே போடலை, நீங்கள் ஹெல்மெட் வாங்கி கண்டிப்பாக வச்சுக்கிங்க அப்படிலாம் நான் எல்லா மீட்டிங்லேயும் எல்லா வில்லேஜ் வில்லேஜாக போய் எல்லா இடத்துலையும் நாங்கள் மீட்டிங் போட்டு அறிவுரை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு வரலைன்னா அதை நிறுத்தி அவங்க உங்கள்கிட்ட இருந்து 1000 ரூபாயோ 500 ரூபாயோ வாங்கி அரசாங்கத்தில் செலுத்துறதுனால எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்க போகிறதில்ல, எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் நின்னால் கூட நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறையா லயன்ஸ், ரோட்டரி, அரிமா சங்கம் இந்த மாதிரி நிறையா ஆர்கனைசேஷனை எங்கள்கிட்ட அவங்ககிட்ட நாடி வாங்க முடியாத ஏழைகள் இருக்கிறாங்க, மீனவர் நண்பர்கள் இருக்காங்க, காய்கறியில் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து ஹெல்மெட் கூட வாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் டெய்லி வருமானமே அவங்களுக்கு 500 ரூபா, அதில் 100 ரூபா 200 ரூபா வீட்டில் கொடுப்பார், 300 ரூபா இவர் கோட்டை குடிப்பார். அப்போ அவரால் ஹெல்மெட் கூட வாங்க முடியல, பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சங்கங்களை நாடி காவல்துறை வந்து அவங்ககிட்ட கேட்டு நாங்கள் கெஞ்சி கூத்தாடி ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுக்குறோம். அந்த ஹெல்மெட்டை கூட நீங்கள் போட்டுக்கிட்டு போகாமல் போய் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே டெய்லி, நான் சர்வே கூட சொல்ல முடியும், லாஸ்ட் இயர் போன வருஷம் 2017 என்னோடய சப்டிவிஷன் தூத்துக்குடியில் மட்டும் நார்த்து சவுத்து சென்ட்ரல் முத்தையாபுரம் தாளமுத்து நகர் தெர்மல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் என்னோடய கண்ட்ரோலில் வர 7 போலீஸ் ஸ்டேஷன். இந்த 7 போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா சுமார் 923 ஆக்சிடென்ட்ஸ். அதில் இறந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே இருக்கும். 304A அவர் இறந்துருவார் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க குடும்பம் ரோட்டில் நிற்கும், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது, ஏன்னு கேட்டால் லைசன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஹெல்மெட் போட்டு போயிருக்க மாட்டார். அப்போ நாங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயும் நாங்கள் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறோம், சொல்கிறோம், அதை யாருமே காது கொடுத்து கேட்குறதே இல்லை. போலீஸ் ஹெல்மெட் இல்லாமல் கேஸ் போட்டால் போலீஸ்லாம் மோசம், இவங்களுக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் லைசன்ஸ் இருக்குதா, ஆர்சி புக் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா, எந்த முக்குக்கு போனாலும் இதே வேலையாத்துறானுங்க இவனுங்கன்னு எங்கள் மேலே பழி சொல்கிறது. அதை தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், எத்தனை வழக்கு நாங்கள் போட்டாலும் போடாட்டினாலும் வழக்கே போடாட்டினாலும் எங்களை வந்து யாரும் கேட்க போகிறதில்லை, அரசாங்கம் கேட்க போகிறதில்லை. ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவுரை கொடுக்குறோம், அறிவுரையும் மீறி போய் கீழே விழுகுறீங்களேன்றதுக்காக தான் நாங்கள் கேசஸ் உங்களை வந்து கம்பல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வாட்டி ஒரு 1000 ரூபா ஃபைன் கட்டினா அடுத்த வட்டம் அந்த போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மறைய ஒரு பயத்தினாலனாலும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு வருவீங்க, செல்ஃபோனில் பேசாமல் போவீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் கேசஸும் புக் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வழி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டால் டெய்லி ஆக்சிடெண்ட். அதனால் பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, பசங்க இருக்கிறாங்க, டே ஸ்காலர் பாய்ஸ், கொஞ்சம் இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்காக சொல்லலை, என்னடா வந்து இவனை நம்மளை குற்றம் படுத்துகிறானேன்னு நினைக்காதீங்க. என்னோட ஆதங்கத்தை இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பில் நான் சொல்கிறேன். அதை விட பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் பிள்ளைங்க ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, பேரண்ட்ஸே வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா செல் இருந்தால் தான் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வர்றப்பையோ அல்லது எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த பொண்ணை. ஏன்னா அது வீட்டுக்கு வந்தால் சாவி இருக்குது, எங்கே இருக்குது, அதை சாப்பிட்டியா வச்சு இதை கேட்குறதுக்காக நம்ம செல் வாங்கி கொடுத்துரும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, அதில் பார்க்குறதே கிடையாது, வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு என்னென்னா பண்ணுது, சாட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு மிஸ்டு கால் வந்தால் அவன்கிட்ட பேசுது, யாருன்னே தெரியாது, அவன் ஓடி போகுது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் என் மகா காணோம், டெய்லி கம்ப்ளைண்ட். ஏன்னு கேட்டால் தூத்துக்குடி சப்டிவிஷனுக்குள்ளே நடக்கிற கதை தான் இதெல்லாம். நம்ம குழந்தை தான் போகுது, நம்ம பையன் தான் கூட்டிகிட்டு போகிறான். 16-18 வயசுக்கு கீழே நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேசணும். நம்ம அப்பா அம்மா மாதிரி விட்டுட்டு, அப்பா அம்மான்ற ஸ்தானத்தை விட்டுட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து, என்ன பாப்பா இன்றைக்கி என்ன நடந்துச்சு, கிளாஸில் என்ன நடந்துச்சு,
என்ன என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் படிச்சிங்களா, படிச்சிங்களான்னு கேட்டால் நிறைய பிள்ளைங்களுக்கு கோவம் வரும், படிக்கலாம் கேட்கக்கூடாது. என்ன உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, நீங்கள் என்ன இன்றைக்கி என்ன கிளாஸஸில் எதாவது டீச்சர்ஸ் ஜோக் அடித்தாங்களா, வாதியார் எதாவது சொல்லி கொடுத்தாரா, இதை கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகுனீங்கன்னா பையனும் சரி பொண்ணும் சரி கேட்கவே நல்லா அவன் வந்து நம்ம கூட அட்டாச்ச்ட் ஆகிடுவாங்க, எதுனா சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைங்கள பிள்ளைங்க பேரண்ட்ஸு மிரட்டுறோம், ஏன் நீ அந்த பையனோட பேசுகிற, ஏன் அந்த பிள்ளையோட சுற்றுற, இப்படின்னு ஒன்று அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிற, ஏன் அந்த பிள்ளையோட சுற்றுன அம்மாவுக்கு என்ன கோவம் வருது, அப்பாவுக்கு என்ன கோவம் வருது, சுற்றி பார்ப்போமேனு நினைக்கிதுங்க நிறையா. நாங்கள் எங்களோட கண்ட்ரோல் ரூம் வந்து சவுத் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம சிட்டிக்குள்ளே வந்து 295 கேமரா மாட்டியிருக்கோம். அந்த கேமராவிலேருந்து எங்கள் எஸ்ஐ உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க டெய்லி, என்டையராக அந்த எஃப்சிஐ ரவுண்டானாலேருந்து இந்த திரேஸ்புரம் இனிக்கோவர் நகர் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. 3rd கண் உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்குது டவுனுக்குள்ளே எல்லாமே. ஈவன் தோ இப்போ சவுத்து பக்கமாக நடந்த மர்டர், போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக நடந்த மர்டர் கூட சிசிடிவியை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணிட்டு வந்தது தான் கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கேமரா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, நாங்கள் அந்த கேமரா வச்சு என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஸ்கூல் பக்கமாக ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவை வாட்ச் பண்ணிவிட்டு எங்கள் கண்ட்ரோல் ரூம் எஸ்ஐ என்னை காண்டாக்ட் பண்ணி, ஐயா ஒரு பள்ளிக்கூடத்து பக்கம் ஒரு பையன் ட்ரௌசர் போட்ட பையன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான், 3 பசங்க என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ஆனால் சரியாக கேமராவில் ஜூம் பண்ணி பார்க்குறேன் தெரிய மாட்டுது. இருந்தாலும் அங்கே நான் என்கிட்ட கேட்டார், நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலோ அந்த பக்கமாக அந்த பசங்களை போய் மஃப்டியில் இருக்க போலீஸை போய் வாட்ச் பண்ணி பிடிக்க சொல்லு அப்படின்னு. எங்கள் எஸ்ஐ உடனே மஃப்டியில் போனாங்க, டீம் போச்சு, அந்த 3 பசங்களையும் பிடிச்சாங்க. அந்த பையன் 3 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா, கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறான். 3 பையனும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று கஞ்சா ஷேர் பண்ணிகிட்ருக்கிறார் இவர். இது தூத்துக்குடியில் நடந்த உண்மை சம்பவம். அதுக்கப்புறம் அந்த 3 பசங்களையும் மஃப்டியில் போன போலீஸ் பிடிச்சி, ரொம்ப அடிக்கலாம் இல்லை, என்னடா போலீஸ்னா அடிச்சிருவோன்னு நினைக்காங்க, அடிக்கலாம் இல்லை. அந்த பையனை கூப்பிட்டு, இந்த ஸ்கூல் தெரியும், ஏதாப்புல இருக்க ஸ்கூல் தான், இது எங்கடா கிடச்சிச்சு தம்பி, இந்த கஞ்சா வந்து உனக்கு எங்கே கிடச்சிச்சு சொல் அப்படின்னு அந்த பையனை கேட்டால், அவன் இன்னொரு ஸ்கூலில் படிக்கிற பையனோட பேரை சொல்கிறான், இந்த கிளாஸில் இந்த பையன் தான் இப்போ தான் கொடுத்துட்டு போகிறான் சார், இங்கே தான் போயிட்டுருப்பான் சார். அந்த ஸ்கூலுக்கும் எங்கிட்ட கேட்டாங்க, சரி இந்த பையனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத, பேர் அப்பா பேர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நீ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ரு, யாரையும் மீட் பண்ணாங்க அனுப்பிச்சி விடுங்க ஸ்கூலுக்கு போட்டோம், அந்த கையில் இருக்கிறத இதை மட்டும் பிடிங்க நீங்கள் கையில் வச்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். திரும்ப எகைன் அடுத்த ஸ்கூலுக்கு அந்த பையனை போய் பிடிக்க போனார், பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த பையனை பார்த்தா அவன் ஒரு 3 பாக்கெட் கையில் வச்சுட்டு கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணிகிட்ருக்குறான். அந்த பையனை யாருக்கும் இவங்க பேரண்ட்ஸ் மாதிரி போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்து வெளியில் வச்சு, என்னடா இந்த மாதிரி இந்த பையனுக்கு எங்கடா கொடுத்த ஏதிரா உனக்குன்னா, அந்த பையன் 3 பாக்கெட்டை வச்சுட்டு உட்காந்துருக்குறான். அப்புறம் திரும்ப இந்த பையனை விசாரித்தா இன்னொரு ஸ்கூல் பையனை சொல்கிறான். இப்படியே 3 ஸ்கூல் ஆயிடுச்சு இந்த தூத்துக்குடி டவுனில் இருக்க ஸ்கூல் எல்லா ஸ்கூலும். அடுத்து கடைசியாக, சரி இது எப்படி ஸ்கூல் பாய்ஸ்க்கு போகுது, ஏன்னா யாரோ ஒருத்தன் கொடுப்பான்ல கஞ்சா வைக்கிறவன் அப்படின்னு சொல்லி அந்த 3வது ஸ்கூல் பையனை கூப்பிட்டு கேட்டவுடனே, அவன் அவனோட ரிலேட்டிவ், அவன் கஞ்சா செல்லர், சும்மா சின்ன லெவலில் செல் பண்ணுறவர், அவனை சொல்கிறான், அவனை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து ரிமாண்ட் பண்ணோம். பட்டு நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம பையன் நல்லா இருக்கான், எல்லாமே இருக்குது. ஒரு கூல் லீஃப்னு ஒன்று இருக்குது, 10 ரூபா 5 ரூபாய்க்கு விற்கிறான், அதை வாங்கி அந்த பையன் உதட்டு கீழே கூல் லீஃப், அது பேர் இப்படி இப்போ நாக்கு கீழே வச்சுக்கிட்டானா போதும் அன்னைக்கு பூரா அவன் என்னமோ பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் எதுவுமே அவனோட ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிக்கும், எந்த சுமல் அடிக்காது எதுவுமே செய்யாது. ஆனால் அந்த பையன் ரொம்ப அமைதியாக பேசிக்கிட்டு வாதியார் என்ன சொல்கிறார கேட்டுக்கிட்டு இருப்பான், ஆனால் அவன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான், வெளி உலகத்தில் இருப்பான், அது வாதியார் தான் கண்டுபிடிக்கணும், வாதியார் கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள் மாணவ மாணவிகள்கிட்ட நிறையா போயிட்டுருக்குது. இப்போ ஆசிரிய பெருமக்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம், கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை நம்பி நாங்கள் அனுப்புகிறோம் எங்கள் குழந்தைங்களை. எங்கள் குழந்தைங்க எங்களை விட உங்ககிட்ட தான் நிறைய நேரம் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்தால் டியூஷனுக்கு அனுப்புவோம், காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புவோம், வந்து சாப்பாடு போடுவோம், தூங்க வச்சுருவோம், காலையில் கிளப்பி கிளப்பி போடாதுன்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க, பகல் ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்கிறான். அப்போ
நம்ம என்ன பண்ணணும், அந்த பாய்ஸு ஏதா நம்மளும் பேரண்ட்ஸ் மாதிரி நிறைய டீச்சர்ஸ் நல்லா இருக்கீங்க, அருமையாக பள்ளிக்கூடம் நம்ம இருக்கிற கல்லூரியும் சரி பள்ளிகளும் சரி எந்த ஸ்கூலும் நம்ம சொல்ல முடியாது, சோடையான ஸ்கூல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, எல்லாம் அருமையான ஒரு டீச்சர்ஸ் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் பார்த்துருக்குறேன். அப்போ நம்மளோட டேலண்ட் நம்ம குழந்தை இப்படி பண்ணுனா நம்ம விடமாட்டோம். நமக்கு கிளாஸில் 60 பேர் இருக்கிறாங்க, 60 குழந்தைகளும் நம்மளோட பிள்ளைங்க மாதிரி நம்ம பார்க்குறோம், பார்க்கணும். பார்த்து அந்த பிள்ளைங்க தவறான வழியில் போனால் தயவு செஞ்சு டிசியை கொடுத்துடக்கூடாது, அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடணும், கூப்பிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி உங்கள் பையனோட ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, நாங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க, அந்த பையனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அவனுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் பெரிய டேலண்டடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்கூல் நிறைய காலேஜ் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி இந்த பையனை கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் இந்த பிள்ளைக்கு கல்லூரி மாணவிக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க. எங்கிட்ட நிறைய கவுன்சிலிங் சென்டர் இருக்குது, எங்கள் பெண் காவல் நிலையத்தில் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் விமன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, விமன் போலீஸ் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்கள இந்த மாதிரி மஃப்டியில் வந்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறோம், நிறைய பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, இதை வந்து தயவு செஞ்சு எல்லாருக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள், ஹெல்மெட் போட்டு போங்க, செல்ஃபோனு போலீஸை வந்து நீங்கள் எதிரியாக நினைக்காதீங்க, நம்ம உங்களோட அட்வைஸ் தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இப்பயும் திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு ஆக்சிடென்ட் கேஸும் நடந்து அவங்க சாகிறப்ப எங்களுக்கு அவ்வளோ மன வேதனையாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எஃப்ஐஆர் போட போகிறோம், போஸ்ட் பண்ண பண்ணி கையில் கொடுக்க போகிறோம், பட் ஏன் இப்படி சாகுறாங்க இந்த ஊரில், எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க பேரண்ட்ஸ், எதுவுமே கவனிக்க, பசங்க கஞ்சா அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான், நாங்கள் என்ன பண்ண முடியும், காவல்துறை கேஸ் போடுறதுக்கு தான் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம்னா எல்லோரும் கேஸ் இப்போ நாங்கள் போட்டு உள்ளே தான் அனுப்பணும், அவன் உள்ளே போனால் இன்னும் கெட்டு போய் தான் வருவானே ஒழிய திருந்தி வரவே மாட்டான், உள்ளே போனால் கெட்டு தான் போவான், அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம், சொல்லுவோம், திருத்துவோம், வேறு வழியே கிடையாதுன்னு நான் எங்கே என்ன பண்ண முடியும், நடக்கிற கொலை பூரா உங்களுக்கு தெரியும், மாதத்துக்கு 5 குலம் 6 குலம் இந்த ஊரில் மட்டும்தான் நடக்குது, வேறு எங்கேயுமே நடக்குது, ஏன் நடக்குது, இதே தான் பூரா வந்து கான்டாக்ட், இல்லீகல் கான்டாக்ட், கஞ்சா அடிக்கிறது, ரவுடித்தனம் பண்ணுறது, மர்டர்லாம் சாதாரணமாக தூத்துக்குடியில், எல்லா பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் பூரா எனக்கு இது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, முன்னாடியெலாம் மர்டர்னால் யோசிப்போம் என்னடா இந்த கேஸை பூரா போய் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்போம், இப்போ எங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் வந்துருச்சு, இங்கே இருக்க அதிகாரிகளுக்கெலாம் அந்த பழக்கம் அப்படியே வந்துருச்சு, அதனால் தயவு செஞ்சு இந்த தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள் நல்ல மக்கள், ரொம்ப அருமையான அமைதியான சந்தோஷமான பாசமிகு மக்கள், நான் சொல்கிறேன்ல 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பழகுனதில் உண்மையிலே வேறு சப்டிவிஷனில் நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்தேன், திருச்சி மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி மாவட்டத்திலலாம் மக்கள் கொஞ்சம் எங்களோட அனுசரித்து வரமாட்டாங்க, எங்களோட பேசவே கொஞ்சம் அச்சப்படுவாங்க அல்லது கூச்சப்படுவாங்க, போலீஸ் வண்டியில் ஏற்றினோம்னா பயப்படுவாங்க, பயப்புனா என்ன அசிங்கம், திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் வந்து போலீஸ் வண்டியில் ஒருத்தர் ஏற்றினோம்னா சார் எங்களை கையெடுத்து கும்புற விட்டுருங்க, நான் என்னோடய காரில் பைக்கில் வரேன், எனக்கு ஊருக்காரங்க ஏதாவது எங்களை வந்து இதாக நினப்பாங்கன்னு, ஆனால் இந்த மாவட்டம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு, உங்கள் ஊர் ஊரை தப்பாக சொல்லலை, அருமையான ஊர் மக்கள், பாசமிகு மக்கள், அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கிறாங்க, இந்த ஒரு சில இது நீங்கள் மாற்றிட்டோம்னா இந்த ஊரில் ஹெல்மெட் போட்டு போகணும், செல்ஃபோன் டிரைவ் பண்ணக்கூடாது, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது, ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் நம்ம மாற்றி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி தூத்துக்குடி நகரம் மாதிரி தூத்துக்குடி மக்கள் மாதிரி யாருமே இருக்க முடியாது, அருமையான மக்கள், நல்ல பசங்க, எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நான்லாம் படிக்கிற காலத்தில் மதுரை, நான் மதுரை மாநகரத்தை சேர்ந்தவன், படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளி பெரிய பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, சின்ன ஓட்டப்பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் நான், அரசினர் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன். இன்னும் ஒன்று என்னென்னா, இன்னொன்று சின்ன மேட்டர், அதாவது நீங்கள் பசங்க சரி பொண்ணுங்களும் சரி அப்பா பேரண்ட்ஸும் சரி ஒரு வழக்கு நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணி காவல்துறையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து முன்னாடி மாதிரி பேப்பரில் எழுதி அப்படியே கிழிச்சு போட்டு போகிற மேட்டர்லாம் கிடையாது, நம்ம சொந்த பந்தம் யாராவது போலீஸில் இருந்தால் அதை கிழிச்சு போட்டு போயிடுவாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது,
கேஸ்னு வந்தால் ஒரு ரோட்டில் நின்று சின்ன தகராறுன்னு பண்ணால் அவர் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து, இது வந்து தமிழ்நாடு முழுக்க அவரோட ஃபோட்டோ, அவரோட பேர், அவரோட ஆதார் கார்டு எல்லாமே வந்துடும். யார் நினச்சாலும் அதை மாற்றவே முடியாது. சிசிடிஎன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நாங்கள் போடுற டெய்லி கேசஸ் என்ட்ரி பண்ணுறோம், டெய்லி அக்யூஸ்டை பிடிக்கிறோம், பிடிக்கல அவங்களோட ஃபோட்டோஸ் அதில் அப்டேட் பண்ணுறோம். இதனால் பாதிப்பு என்ன வரும், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சோ அல்லது எப்போயோ நீங்கள் பெரிய ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது பெரிய ஐஆர்எஸ் பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பீங்க, என்னாகும், இவர் வந்து 2017 சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே ஒரு 75 கேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். எப்போ எல்லாம் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறப்ப போலீஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறப்ப வரும். இது ஒரு முக்கியமான, நிறைய பேருக்கு தெரியோ தெரியாதே தெரியாது, ஆனால் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால் ஒரு சின்ன கேஸ், நீங்கள் பெரிய படிப்பு படித்து வேலைக்கு இதுவாக போக போகிறது இல்லையடா அதை பற்றி ஏன் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. பாஸ்போர்ட், கப்பல் தொழிலுக்கு போவீங்க, கப்பல் தொழிலுக்கு போகிறப்ப என்ன கேட்பாங்க, உடனே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு வாங்கன்னோடனே இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர் அட்ரஸ், அவங்க ஆதார் அட்டையில் இருக்கிறத போட்ட உடனே பேரை போட்டவுடனே வந்துடும், இவருக்கு மேலே இன்ன வழக்கு இத்தனை வழக்கு இருக்குது, இந்த வழக்கை முடிச்சிட்டோம் கூட இருக்கும், இந்த வழக்குக்கு இவர் இத்தனாந்தேதி இந்த ஜேஎம் கோர்ட்டில் 500 ரூபா 1000 ரூபா பணம் கட்டியிருக்கிறாரு அப்படின்னு வரும். அதுவும் வந்து உங்களோட மேலே ஒரு ரிமார்க். அதனால் தயவு செஞ்சு பசங்க, நம்ம செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சண்டை நடக்குதுன்னா அந்த பக்கமே போகக்கூடாது. உங்களுக்கு ஏதா ஒரு அநியாயம் நடந்துகிட்ருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா தடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நீங்கள் போய் தடுத்தன்னா கேஸ் போட போகிறது உங்களுக்கு 100 கால்ஸ், 100 நம்பர் நீங்கள் உங்கள் செல் எல்லோரும் வச்சுருக்கீங்க. ஒரு 100 போட்டிங்கன்னா உடனே அடுத்து கண்ட்ரோல் ரூம் போயிட்டு போலீஸ் அடுத்து வந்து நிற்பாங்க உங்ககிட்ட. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறையா இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு 10-98, 10-91 இந்த மாதிரி நிறைய போலீஸ் நம்பர்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுங்க வாதியார் டீச்சர்ஸ்லாம், இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ், ஃபயர் சர்வீஸ், 101 இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு மைண்டில் நிற்கும். நம்ம வந்து வெறும் பள்ளிக்கூடத்தில் படித்து 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 வரலாறு படுறா, புவியியலை படுறா, சயின்ஸை படுறா, அதை படுறா, இதை படுறான்னா 500க்கு 499 மார்க் எடுத்தவனுக்கு அடுத்து ப்ளஸ் டூவில் அப்படியே 1200க்கு 1999 எடுத்தவனுக்கு வேலை கிடைக்குமா சொல்லுங்கள்? கிடைக்காது. அவருக்கு வந்து அடுத்த டெஸ்ட் இருக்கும், அடுத்த டெஸ்ட். இப்போ நீங்கள் காவலர் தேர்வு எழுதிக்கிட்டோம், காவலர் தேர்வு இப்போ எழுதினாங்க 10,000 பேர் இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மட்டும். 10,000 பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஇ ஸ்டூடெண்ட், எம்இ ஸ்டூடெண்ட், எம்பிஏ ஸ்டூடெண்ட் எல்லாமே. ஆனால் காவலருக்கு வந்து எலிஜிபிலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் தான் எலிஜிபிலிட்டி, ஆனால் வர்றது எல்லாம் பிஇ, எம்இ, எம்பிஏ. அப்போ நம்மளோட தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றதே தெரியும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் கூட ஸ்போர்ட்ஸ் இருக்கா, என்எஸ் என்சிசி என்எஸ்எஸில் இருந்திருக்கீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்களால் ஓட முடியுமா, கயிறுமா, எல்லாம் பார்த்துட்டு தான், எந்த கேஸும் இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த வேலை கிடைக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் காவல்துறையில் வந்து என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக கம்பெனி கடை வச்சுருந்தா தான் அது என்ஓசி தேவையில்லை. பட் என்ன கம்பெனியாக இருந்தாலும், ஈவன் டிடிபிஎஸ் கம்பெனி இருக்குது, டிடிபிஎல், எந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாலும் போலீஸோட என்ஓசி தேவை. அப்போ போலீஸ் என்ஓசி அப்படின்றது, நான் தாளமுத்து நகரில் இருக்கேன், நான் போய் சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் என்ஓசி கேட்டால் எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வீடை வந்து மாற்றிங்க சவுத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் நான் சொன்னேன், உங்களோட ஆதார் அட்டை, உங்களோட ஃபோட்டோ போதும், கண்ணோட ஐப்ரோ போதும், அந்த ஐப்ரோ நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களோட ரேகை போதும், கேஸு எந்த ஸ்டேஷனில் இருக்குன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை சிசிடிஎன்எஸில் டவுன்லோட் ஆகி வந்துடும். சமீபத்தில் ஒருத்தர் பெரிய படிப்பு படிச்சுட்டு நல்ல வேலைக்கு பேங்க்கில் மேனேஜர், சீனியர் மேனேஜர் எடுத்தோன்னா போஸ்டிங் போடுறாங்க, அந்த உத்தியோகத்துக்கு அவர் எங்கிட்ட என்ஓசி வருது. பார்த்தீங்கன்னா அவர் மேலே 3 வழக்கு இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது, கடலூர் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது. இவர் இங்கே தூத்துக்குடிக்கு எல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்கடான்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு வந்து நம்ம இங்கேருந்து இப்படியே போலீஸ்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு போகலான்னு இங்கே ஒரு அட்ரஸ் போட்டு வாங்குறாரு, கேட்குறாரு, அப்ளை பண்ணுறாரு. நம்ம அவர் பேர் அட்ரஸ் போட்டு இதை அடித்த உடனே, அவரோட ரேகையை வச்ச உடனே இத்தனை வழக்கு இருக்குதுன்னு கூப்பிட்டு கேட்டு, நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களே, ஏங்க இத்தனை வழக்கில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருந்த பண்ண பாவம் சார், இதெல்லாம் அப்போ பண்ண மேட்ரு சார்,
அதுக்கப்புறம் திருந்தி நான் நல்லா படித்து இப்போ பெரிய ஆஃபீஸராக எனக்கு எனக்கு எப்படியா என்ஓசி கொடுங்க சார்ன்றார். எப்படி கொடுக்க முடியும்? சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இவர் சேட்டை பண்ணாராம், இப்போ வளர்ந்து பெரியாளாகி சேட்டை பண்ணாமல் இருக்கிறாரு, படிச்சிருக்காரு, உண்மைதான் அது. ஆனால் என்ன பண்ண முடியும் காவல்துறை? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறப்பயே எல்லாம் வாழையெல்லாம் சுருட்டி உட்கார வச்சு டீச்சர் என்ன சொல்கிறாங்க, வாதியார் என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதை கேட்டு நீங்கள் படித்து பெரியாள் ஆனால் தான் ஆக முடியும். இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ தான் சார் சேட்டை பண்ணேன், இப்போ பெரியாளாகி படிச்சுட்டேன்னு சொன்னேன்னோ கிடைக்காது, வாய்ப்புகள் பறி போயிடும். இப்போல்லாம் சர்வைவல் ஃபிட்னஸ் தான் வேலை வாங்க முடியும், வேறு யாரும் வாங்க முடியும். நல்லா படிப்பு இருக்கணும், நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், நல்ல கேசஸில் எதுலேயும் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது, டிரைவிங் லைசன்ஸ், என்சிசி, என்எஸ்எஸ் எதுனா எல்லாத்துலேயும் அவர் வந்து இருந்தால் தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதனால் பெற்றோர்கள் இருக்கீங்க, உங்கள் பசங்களை டெய்லி கைட் பண்ணுங்கள், ஓட வைங்க, டெய்லி கிரவுண்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா என்ன விளையாட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, என்ன நிறையா இருக்குது, நீங்கள் அந்த பையனை டெய்லி கூட்டிகிட்டு போங்க. அவன் வேடிக்கை பார்த்தா போதும், முத நாள்லாம் விளையாட வேண்டிய விளையாடவே மாட்டான், சைட்டை பார்ப்பான். அவன் போய் விளையாட பார்த்து பார்க்க தான் சரி ஒரு நாள் ஒரு பந்து எடுத்து எத்துவான், இப்படியே விளையாடுவான். விளையாண்டானே தான் என்னாகும், உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், படிக்கிறப்ப அந்த இதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பான். நம்ம இவனை விளையாண்ட விட்டோம்னா டிவிஷன் போக மாட்டான், விளையாண்ட விட்டால் படிக்க மாட்டான், தூங்கிடுவான், இப்படியே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா பேரண்ட்ஸும். ஆனால் நீங்கள் சும்மா படிக்க சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே மண்டையிலையும் ஏறாது, எதுவுமே பண்ண மாட்டான், டிவியும் பார்க்க விட மாட்டீங்க, ஜென்ரல் நாலேஜே தெரிஞ்சிக்க மாட்டேன், நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டான். நீங்கள் ஒன்று வேணாம், பாரத பிரதமர் யாருன்னு கேளுங்க, நிறைய பசங்கள உங்கள் பையன்கிட்ட தெரியுமா கேளுங்க, யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம். அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை படித்து ஒப்பிப்பான். நீங்கள் ரெண்டு பக்கம் இல்லை எத்தனை பக்கம் டிவிஷன் கொடுத்தாலும் சரி, டிப்போசிஷன் கொடுத்தாலும் சரி, படிப்பான், எழுதுவான், அது மனப்பாடம் பண்ணுவான். பட் அது என்ன, எட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அதனால் அதுக்காக படிப்பை நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, படிக்கணும், படித்தா தான் மரியாதை, மார்க் எடுத்தால் தான் மரியாதை. பட் அப்பார்ட் ஃப்ரம் படிப்பு ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவன் என்ன பெரிய ஓவிய ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க, நிறைய வச்சுருக்காங்க, பசுமை திட்டம், என்ன இது ஸ்கவுட்டு, என்சிசி, என்எஸ்எஸ் எல்லாம் இருக்குதுங்க, ஓவிய ஆசிரியர் இருக்கிறாங்க. நம்ம பையனுக்கு என்ன ஃபீல்டில் பிடிக்குதோ அதை விடுங்க, பிள்ளைங்களை என்ன ஃபீல்டில், ஓவியம் வரைகிறதுக்கு நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும். நம்ம ஓவியம் வரைஞ்சா அவனை எதுக்கு சும்மா படிக்காமல் நீ இந்த ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டுருக்கிறான்னு அவனை நசுக்கிறது, அப்போ அவன் என்ன பண்ணுவான், படிக்க மாட்டான், அந்த பிள்ளை அந்த டேலண்ட்டு அப்படியே மங்கி போயிடும். அதனால் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ், இங்கே இருக்கிற பசங்க, ஆசிரிய பெருமக்கள், நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அறிவுரைகளை நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு புரியல. பட் எனிவே, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த லசால் பள்ளி, புனித லசால் மேல்நிலைப் பள்ளி ஃபாதர்ஸ்,